இனியவை இன்று நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். மேல் வயிற்று தொப்பையை வந்து எப்படி குறைக்கிறது? இது வந்து ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கேள்வி தான். எனக்கு உடம்பு எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, ஆனால் வயிறு பகுதி மட்டும், முக்கியமாக மேல் வயிறு மட்டும் வந்து எனக்கு பெருசாக இருக்குது. அது மட்டும் சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் வயிறுக்கான எல்லா எக்ஸசைஸும் கூட பண்ணுறேன், ஆனால் கூட எனக்கு இந்த மேல் வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. ஸோ வயிற்று பகுதியில் இந்த தொப்பை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வர்றதுக்கான காரணம் இருக்குது. அடி வயிற்றில் வந்து தொப்பை வருது அப்படின்னா வந்து அதுவும் வந்து சாக்குப்பை மாதிரி ஒரு தொப்பையாக இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்னால் வர்றது. அடி வயிற்றில் வந்து டயர் மாதிரியான ஒரு தொப்பை இருக்குது அப்படின்னா அது வந்து ஹார்மோன்ஸ்னால் வரக்கூடியது. ஸோ ஒரு ஃபுட்பாலை வந்து வச்சோம் அப்படின்னா அது எப்படி ஃப்ரிம்மாக இருக்கோ அந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொப்பை வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறதுனால வரக்கூடிய ஒரு தொப்பை. ஆனால் மேல் வயிற்றில் வரக்கூடிய தொப்பை அப்படிங்கிறது செரிமான கோளாறுகளால் வரக்கூடிய ஒரு தொப்பை. ஸோ இந்த மேல் வயிற்றில் தொப்பை இருக்குது அப்படிங்கிறவங்களோட குணாதிசயங்களை பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வேலையை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வேலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தவறு நடந்தால் கூட அதை அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த தவறு ஏன் நடந்தது, எதனால் நடந்தது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும், ஒருவேளை அந்த தவறு அவங்களால நடந்திருந்தது அப்படின்னா அவங்களையே வந்து அவங்க பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது இந்த அதிகப்படியான ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து நம்ம பரிணாம வளர்ச்சியில் நம்மளுடைய வயிற்று பகுதி தான் முதல்ல உருவாகினது. ஸோ நம்ம மூளையில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஆதிக்க எண்ணங்கள் இருக்கும் பொழுது அதற்கான ஒரு வடிகால் வந்து வயிற்று வழியாக தான் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த உணர்ச்சிகள் வந்து வயிற்றில் அதிகமான அமிலத்தை வந்து சுரக்க வைக்கும். ஆரம்ப நாட்களில் வந்து இது ஒரு பசியாவோ இல்லை பசி வந்தால் என்னால் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையாக இருந்து நாளடைவில் வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு உப்புசமாகக்கூடிய ஒரு நிலை, அதே சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த வயிற்றுப்பகுதி வந்து பெருசாகி உங்களுக்கு வந்து இது தொப்பை மாதிரி வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய குணாதிசயங்களோட சேர்ந்து செரிமான கோளாறுகளால் வரக்கூடிய தொப்பை. ஸோ இந்த மாதிரி தொப்பை இருக்கிறவங்க நிறைய சமயங்களில் வந்து அவங்களுடைய இந்த செரிமான கோளாறுகளால் இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய அவங்களுக்கு வரும். அதாவது அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், இரவு தூக்கம் வந்து தடைப்படுறது, திடீர்னு வந்து சாப்பிட்டு நைட் தூங்க போகும்போது வந்து செஸ்ட் பெயின் வர்ற மாதிரியாக இருக்கிறது. ஸோ அவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, இசிஜி எடுத்து பார்ப்பாங்க, இது வெறும் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் கூட இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ஜீரகம் ஏலக்காய் சேர்ந்த தண்ணி வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செரிமான கோளாறுகளை சரி செய்யறது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் வந்து நமக்கு மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது. ஸோ ஏன் இனிப்பு வகைகள்லாம் நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த ஏலக்காய் வந்து நமக்கு செரிமான சக்தியை தூண்டும், அதில் இருந்து வரக்கூடிய அந்த வாசனை வந்து நமக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே வந்து நீங்கள் ரெண்டு ஏலக்காய், ஸோ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ரெண்டு ஏலக்காயை வந்து நல்லா பொடி பண்ணி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு இந்த ஏலக்காய் பொடியை வந்து போட்டு அதை நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த செரிமான கோளாறுகள் முதல்ல சரியாகும். கூடவே வந்து சின்ன சின்ன தவறுகள் நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வரும். இருந்தாலும் இது வந்து ஒரு கேரக்டர் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு சின்ன புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி புரிதல் வரும் பொழுது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் அங்கே தான் வந்து அது வந்து பேலன்ஸ்ட் ஆகணும். நம்ம வயிற்று பகுதிக்கு அது தூண்டக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சின்ன புரிதல், நம்ம கோபப்படுறதுக்கும் நம்ம எண்ணங்கள் உருவாகி நம்ம கோபப்படுறதுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளியில் வந்து ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் நமக்கு வந்துச்சுனாலே போதும், இந்த வகையான ஒரு தொடர் ஸ்டிமுலேஷன் வந்து நம்ம வயிற்றுப்பகுதிக்கு வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க மேல் வயிற்று தொப்பை இருக்குது, கூடவே வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா விஷயமும் நடக்கணும்னு நினப்பேன், சின்ன சின்ன கோபங்கள் அடிக்கடி வரும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அப்போ அப்போது நீங்கள் வந்து இந்த ஜீரகம் ஏலக்காய் சேர்ந்த தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமான கோளாறுகளும் வந்து சரியாகும், மனதும் அமைதியடையும், மேல் வயிற்று தொப்பையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.